Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology, near Anjigramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. பேரிடர் காலங்களில் தமிழ்நாடு அரசு கேட்ட வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு எப்போதுமே வழங்கியது இல்லை என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையம் மற்றும் கொங்கனாபுரம் பகுதியில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. தண்ணீர் பந்தலை அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி உள்ளிட்டவற்றை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு எப்போதுமே தமிழ்நாடு அரசு கேட்ட வெள்ள நிவாரண நிதியை வழங்கியது இல்லை என குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் புயலால் தமிழகம் பாதிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தமிழக அரசு, அன்றைய தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற அரசு மத்திய அரசு கேட்ட தொகை விடுவிக்கவில்லை. எப்பொழுதுமே அவள் விடுவிக்கவில்லை. மாநில அரசு கேட்ட நிதியை இதுவரை மத்திய அரசு கொடுத்ததில்லை. அது அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே மத்தியில் கேட்ட நிதி கிடைக்கல. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, மின்னணு வாக்கு எந்திரம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதால் அதுகுறித்து கருத்து கூற முடியாது என கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு குறைவதற்காக அதிக வெயில் அடித்ததே காரணம் என்றும் இபிஎஸ் கூறினார். இது நீதிமன்றத்துக்கு உட்பட்ட பிரச்சனை. நீதிமன்றத்தில் இன்னும் முழுமையாக தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அதுக்குள் செல்வது சரியல்ல, சரி கிடையாது. எப்படி நாம ஒரு கருத்தை சொல்ல முடியுமா? நீதிமன்றத்தில் முழுமையான தீர்ப்பு கிடைக்கலையே, ஒத்தி வச்சிருக்காங்கல்ல. அது முழுமையான தீர்ப்பு வந்த பிறகு இந்த தேர்தல் விதிமுறைகள் எல்லாம் நீங்கிய பிறகுதான் இதற்கு பதில் சொல்ல முடியும். இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோடை வெயில் வாட்டி வச்சது இதெல்லாம் தெரியும். கடுமையான வெயில், இதுவரைக்கும் இந்த அளவுக்கு வெயிலே அடிச்சது கிடையாது. இந்திய அளவில் பார்க்கும்போது ரெண்டு நாளைக்கு முந்தி மூணாவது இடம் சேலம் இருக்குது. வெப்பம் அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது. அவை இன்றைக்கு வெப்பம் அதிகரித்தனால மக்கள் இயல்பாக வந்து வாக்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் தங்களுடைய ஜனநாயக கடமையை நம்முடைய தமிழ்நாடு மக்கள் ஆற்றியிருக்கிறார்கள். ரோஹினி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அஞ்சுகிராமம் ஜங்ஷன், கன்னியாகுமரி மெயின் ரோடு, பால்குளம்.